ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு வசனம் இல்லாத பிரசங்கம் ஸ்கிரிப்சர் ஃப்ரீ சர்மன்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு வசனங்கள் உம்மை என் முழுதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருவை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள் கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்று உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக இன்றைய மனப்பாட வசனம் ஓசியா பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை பொழியும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது பிளான் த குட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அண்ட் யூ வில் ஹார்வெஸ்ட் ஆஃப் மை லவ் நவ் இஸ் த டைம் டு சீக் யூ பழைய ஏற்பாட்டின் எழுப்புதல் அல்லது சீர்திருத்த காலங்களில் திருவசன தியானமும் ஆராய்ச்சியும் பெரும் பங்கு வகித்துள்ளன யோசியா ராஜா எஸ்ரா ஆகியோர் மூலம் ஏற்பட்ட சீர்திருத்தம் இதற்கு சான்று உணவும் தண்ணீரும் அல்ல திருவசனம் கிடையாத பஞ்சம் உருவாகும் என ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்தார் ஏற்கனவே அந்த பஞ்சம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆமோஸ் எட்டாம் அத்தியாயம் பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்கள் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டான தாகமும் அல்ல கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வட திசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கூட நழுவ விடாமல் தமது சீடருக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்து அவர்களுக்கு வரவிருந்த பெரு ஆவியின் அருள்மாரிக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார் எம்மாவூருக்கு போய்கொண்டிருந்த சீடருக்கு மோசே முதலிய எல்லா தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர் விவரித்து காண்பித்தார் எருசலேமில் தமது சீடர்களுக்கு அவர் தரிசனமான போது மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டவைகளின் நிறைவேறுதலை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்த சீடரும் மறைநூலில் உள்ள பல்வேறு பகுதிகளை தியானித்துக் கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது எடுத்துக்காட்டாக யூதாசை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது சங்கீத புத்தகத்திலே அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது என்ற திருவார்த்தைகள் அவர்களது நினைவுக்கு வந்தன எனவேதான் யூதாசிற்கு பதிலாக அவர்கள் இன்னொருவரை தேர்ந்தெடுத்தார்கள் பல பிரசங்க பீடங்களிலிருந்து இன்று நாம் கேட்பதெல்லாம் சிங்கப்பூர் சம்பவங்களும் அமெரிக்க அனுபவங்களும் தான் திருவசன விளக்கம் மிக மிக குறைவாகிவிட்டது வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு வியாக்கியானிப்பது மறைந்த கலையாயிற்று எல்லாருமே எல்லாமே இலகுவாக லைட்டாக இருக்க வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகின்றனர் தமது வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மக்கள் கொடுக்கும் போதுதான் கடவுள் எழுப்புதல் ஆசிர்வாதங்களை பொழிந்தருளுவார் இதோ ஒரு முக்கியமான வசன பகுதியை ஏசாயா அறுபத்தி ஆறு முதல் இரண்டு வசனங்களிலிருந்து வாசிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் எல்லாம் சிருஷ்டத்தினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கருத்து சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை கெட்டுகிறேன் இதை பண்ணுகிறேன் என்கிற காரியங்கள் எல்லாம் நல்லதுதான் அதெல்லாம் என்ன இவையெல்லாம் என்னுடைய கரங்கள் சிரிஷ்டித்தவைகள் ஆனாலும் கூட அவைகளெல்லாம் என்னுடைய கவனத்தை அதிகமாக ஈர்க்காது ஆனால் என்னுடைய வசனத்துக்கு ஒருவன் அடங்குவானால் அவனையே என்னுடைய கண்கள் நோக்கி பார்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு ஆண்டவருடைய அருள் நிறைந்த கண்களும் அவருடைய அருள்மாரியும் நம் பக்கமாக திரு திருப்பப்பட வேண்டுமானால் நாம் திருவசனத்திற்கு திரும்பியாக வேண்டும் வேறு வழியே கிடையாது வசனத்தை தவிர பிரியமானவர்களே நாம் இன்று கண்ணால் காணும் யாவும் அனித்தியமானவைகள் வசனமே ஆண்டவருடைய விதை அவருடைய ஆவியானவரே அவர் அருளுகிற மழை வாசிக்கிறேன் ஏசாயா முப்பதாம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் தரங்கம்பாடியைச் சேர்ந்த ஞா சாமுவேல் ஐயர் அவர்கள் கீர்த்தனையில் அழகான ஒரு பாடலை பாடி வைத்திருக்கிறார்கள் வேதமே என்ன சொல்லுவேன் என் மாட்சியை கண்முன்னி எழுத்தானால் கரையிலா ஞானம் காந்தி நற்பணி மழை கசிந்திடும் வானம் புண் மனமுடையோருக்கு புகழரும் தானம் புசித்திட கசித்திட ருசித்திடும் பானம் என்ன அழகாக அவர்கள் ரசித்து எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியர்களுக்கும் இளம் பிரசங்கிமாருக்கும் ஒரு சில ஆலோசனைகள் பிரசங்கம் என்றால் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்பது சொல் வழக்கு நீங்கள் அப்படி ஆகிவிடக்கூடாது எங்காவது நீங்கள் செய்தி கொடுக்க வேண்டுமானால் முழங்காலை மடக்கி அநேக நாட்கள் உபவாசத்தோடும் ஒரு மனதோடும் தேவனுடைய முகத்தை தேடுங்கள் ஜெபித்துக்கொண்டே இருங்கள் அப்படி நீங்கள் ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் பேச வேண்டிய சபையாருடைய நிலைமையை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் ஒரு சில கருத்துக்களை அவர் உங்களுடைய இருதயத்திலே விதைகளை ஊன்றுவது போல் ஊன்றுவார் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வேதத்தின் வசனங்களை நீங்கள் புரட்டி படியுங்கள் வேதத்தின் ஒத்து வாக்கிய அகராதிகளை வைத்து அந்த கருத்தை நன்றாக தியானியுங்கள் எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படியுங்கள் அங்கும் எங்கும் ஒன்று ரெண்டு வசனங்களை பொறுக்கிக் கொண்டு எதையாவது உளர்கிற அந்த காரியம் வேண்டாம் அறையில் ஆடாமல் அம்பலத்தில் ஆடும் அலங்கோலம் ஒளியட்டம் நன்றாக வசனத்தை படித்து தியானித்து நீங்கள் அழகான ஒரு செய்தியை ஆயத்தம் பண்ணி ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்று முறை அதை நன்றாக திருத்தி நல்ல ஒரு நோட்ஸோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் வந்து அவற்றை ஒப்படைத்துவிட்டு பின்பு மனிதருக்கு முன்னால் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் இவ்வளவு வீட்டு வேலை நீங்கள் செய்யவில்லை என்றால் இப் யூ டு நாட் டு சோ மச் ஆஃப் ஒர்க் நீங்கள் அங்கே வந்து எதையாவது பேசிவிட்டு போவீர்கள் மக்கள் எதையாவது புரிந்துவிட்டு போவார்கள் எதையாவது புரிந்துவிட்டு போனவர்கள் பிறகு எதையாவது செய்து கொண்டிருப்பார் இன்றைக்கு அதுதான் நடக்கிறது பிரசங்கிமார் எதையாவது பேசுகிறார்கள் மக்கள் எதையாவது புரிந்து கொள்கிறார்கள் பின்னர் எதையாவது செய்கிறார்கள் எதையாவது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்கிறார்கள் இந்த சூழ்நிலை போய் திருவசனத்திற்கு திரும்பி நீங்கள் பிரசங்க பீடங்களில் இருந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியர்களே தெளிவான சுத்தமான வார்த்தைகளை நன்றாக ஆணித்தரமாக திருத்தமாக தீர்க்கமாக தெளிவாக நீங்கள் பிரசங்கியுங்கள் கர்த்தர் உங்களால் பேசப்பட்ட வார்த்தையை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்துவார் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பு வாருங்கள் உங்கள் தரிசு நலத்தை பண்படுத்துங்கள் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை பொழியும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது எங்கள் மகாபரிய தேவனே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் எங்களுடைய காலங்களிலே நீர் எழுப்பியிருக்கிற அநேக திருத்தொண்டர்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அரைகுறை ஆயத்தங்களோடு பிரசங்க பீடங்களிலே ஏறுகிற இந்த கலாச்சாரம் கர்த்தாவே இந்த தலைமுறையிலே ஒழிந்து போகட்டும் தேவனுடைய வசனத்தை ஏனோதானோ என்று அசட்டையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதபடி கர்த்தாவே ஐயிலே கொடுத்திருக்கிற பட்டயத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி போதுமான அளவு அறையிலே பயிற்சி பெற்றுக்கொண்டு கொண்டு பிரசங்க பீடங்களிலே ஏற கர்த்த நீர் எங்களுடைய புதிய இளைய தலைமுறை பிரசங்கமாக இருக்கும் ஊழியருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் கர்த்தாவே திருவசனத்தை கேட்கிறவர்கள் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய நாட்டிலே திருவசன பஞ்சம் ஏற்கனவே தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறது பிரசங்க பிடங்களிலே கதைகள் உண்டு விதை இல்லை கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் தலைமுறையின் மேல் நீர் இரக்கமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே